வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்றைக்கி 14th June போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். மார்க்கெட் வந்து அகைன் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன், எங்கேயுமே வந்து ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்குமோ தெரியல. ஓகே, எனிவே போஸ்ட் மார்க்கெட் போட்டு வீக்லி எக்ஸ்பிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது, மெகா ஈவெண்ட் ஒன்று இருக்குது யூஎஸில், அதனுடைய ஈவெண்ட் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ரைட். யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும், அதாவது எஸ்டர்டே டியூஸ்டே அன்னைக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. அது என்னுடைய எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் 4.3% வந்திருந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4%, பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் இண்டெக்ஸ் 0.43% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.83%, எஸ்என்பி 500 0.7% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கே மெயினாக வந்து எஸ்என்பி 500 நாஸ்டாக் இண்டெக்ஸும் 13-month ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. யூனோ அந்த லாஸ்ட் இயர் 2022 மெனி வீடியோஸில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், நாஸ்டாக் ஃபண்டு வந்து பை பண்ணுங்கள், அது வந்து அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது, அது வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்னுடைய மெனி வீடியோஸில் சொல்லியிருந்தேன். எல்லாம் யாராவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நல்ல ரிட்டர்னில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 15% க்ரீனில் இருக்குது, 15% கெயினில் இருக்கிறேன் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்டில். ஓகேங்களா. ஓகே, யூஎஸ் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2.5% டவுன் ஆகிட்டு 14.60 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஏசியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட் 1.47% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸோ 0.6% டவுன் ஆயிருக்குது. அதுக்கடுத்தான் வந்து ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. காலையில் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 22-30 points ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 18,740 ஓப்பன் ஆகிட்டு 18,700 வந்துட்டு மறுபடியும் வந்து ஹை பிரேக் பண்ணிச்சு. 18,770 க்ளோஸ் ஆகிருக்குது. 18,755 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னும் 135 points தான் இருக்குது ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. பேங்க் நிஃப்டி 44,180 ஓப்பன் ஆகிட்டு 43,950 இந்த இதுலேயே வந்து செட்டில் ஆயிருக்குது. மெயினாக வந்து ப்ரைவேட் பேங்கில் வந்து செல்லிங் ப்ரெஷர், ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மூணு பேங்க்லேயும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். பிஎஸ்யூ பேங்க் வந்து மார்ஜினலாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி 18,755 வந்து செட்டில் ஆயிருக்குது, 0.21% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 0.14% ஏறிட்டு 63,228 வந்து செட்டில் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி 43,988 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது 0.21% வந்து பேங்க் நிஃப்டி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸில் இருந்துச்சு, ஃபார்மா இண்டெக்ஸ், மீடியா, ப்ரைவேட் பேங்கில் வந்து மார்ஜினலான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிஃப்டிக்கு வந்து லிஃப்ட் பண்ண இண்டெக்ஸ் எதுனா ஆயில் அண்ட் கேஸ் தான். 1% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மெயினாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.5% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து எஃப்எம்சிஜி மெட்டல் இண்டெக்ஸ் 1.5% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.20 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது கொஞ்ச நாளைக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 5% 10% வந்து ஹையில் க்ளோஸ் ஆகும். ஏன்னா ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணுவாங்க, ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ஹைலி வொலாட்டைல் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு ஈவெண்டாவது ஒன்றாவது அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஃபெட்டு ஈவெண்ட் இருக்கும்போது நம்ம வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.20 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த மாதிரி மெகா ஈவெண்ட் இருக்கும்போது அடுத்த மணி ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா 400-450 சம்டைம்ஸ் வந்து 500 வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது வந்து பார்த்திங்கன்னா 270-260 அரௌண்டில் வந்து அடுத்த மணி ஸ்ட்ராடல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆப்ஷன் பையர்களுக்கும் ரிஸ்க்கு, ஆப்ஷன் செல்லருங்களுக்கும் ரிஸ்க்கு. ஓகே, எனிவே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தலாம். டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12:00 வந்துச்சு. வந்திருக்கிற டேட்டா -3.48%, ப்ரீவியஸாக இருந்தது -0.90, எக்ஸ்பெக்டேஷன் -2.50. ஸோ ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. அதனுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஜியோ சினிமா வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜியோ சினிமாவில் அனதர் ஃப்ரீ டெலிகாஸ்ட்டுக்கு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி வந்து 5% ஸ்டேக்கு செல் பண்ணிக்கிறாங்க சிடிஎஸ்எல்ல.
ஆல்மோஸ்ட் 45 lakhs ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து எஃப்ஐ ஸ்பீக்கரில் இதனோட இம்பாக்ட் இருக்கும். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது இயர்லியராக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், 4:00 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் எஃப்ஐஸ் டேட்டா கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் ஆகும். யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 3.8 வந்து செட்டில் ஆயிருக்குது. க்ரூடு வந்து $74 பெர் பேரலுக்கு வந்து செட்டில் ஆயிருக்குது. கோல்டு ப்ரைஸ் வந்து $1,950 பெர் அவுன்ஸுக்கு வந்து செட்டில் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி 11:30 PM யூஎஸ்ஏல வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 5.25%, எக்ஸ்பெக்டேஷனும் வந்து 5.25% தான். அதாவது 93% போல் வந்து 5.25% தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போல் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி ஃபேக்டர்டு, அதாவது ஃபெட்டு வந்து ரேட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபேக்டர்டு. இப்போ வந்து இருக்கிறத ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுப்பாங்களோ டோவிஸ் கமெண்ட் கொடுப்பாங்களோ, அதுதான் மெயினாக வாட்ச் பண்ணணும். ரேட்டு வந்து ஹைக் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ரேட்டு வந்து ஹைக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் வரும். சப்போஸ் ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் ஏறும். ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் ஏறும். ஸோ இதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணணும். ஆஃப்டர் 11:30 அதாவது 12:00 ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. அவருடைய ஸ்பீச் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது 18,700 புட்டில் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 1,71 lakhs இருக்குது. கால் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 18,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் சப்போஸ் 18,680 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு ட்ரபுள் ஆகிடும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து இது அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கும்போது 44,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் பாருங்கள், புட்டில் வந்து 44,000 புட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் கால் சைடு வந்து பார்க்கும்போது 44,100 இருக்குது, 44,200 இருக்குது. ஸோ எவ்ரி 100 points வந்து கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹியூஜாக இருக்குது. ஸோ ஹையர் லெவலில் ரொம்பவும் காசியஸாக இருக்கணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி வந்து எங்கேயுமே ஒரு பெரிய ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லைங்க. அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 43,900 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 43,900 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 43,700 சப்போர்ட்டில் இதை வாட்ச் பண்ணிக்காங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் 44,200 தென் 44,300 வந்து 400 இந்த லெவல்லாம் வரும்போது ரொம்பவும் காசியஸாக இருங்க. ஓகேங்களா? ஹையர் லெவலில் ரொம்ப காஷியஸாக இருங்க. சப்போர்ட் 43,900 கீழே வந்துச்சுனாலும் 43,700. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 18,790 18,790 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 18,820 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு இல்லை. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 18,740 18,740 கீழே இருந்துச்சு அப்படின்னா 18,700 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 18,700 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது வந்து 18,650. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.